அனைவருக்கும் குவிகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு நமது குவிகம் சார்பாக நடக்கின்ற இரு நிகழ்வுகள், முதலில் வழக்கம் போல குவிகம் பதிப்பகத்தின் சார்பில் வந்த புத்தகத்தின் அறிமுகம், இரண்டாவது பதிப்புக்குரிய நயினார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திலிருந்து. நான் மற்ற எல்லாரையுமே மியூட் பண்ணிடுறேன். என்ன மீட் பண்ணக்கூடிய என்று இவர் ராமமூர்த்தி இன்னைக்கு வரல. ஸோ அதனால பேசும்பொழுது அவர்கள் அன்மியூட் செய்துட்டு ஒருத்தர் பேசுங்க. ஸோ இன்றைக்கு நடக்கிற நிகழ்வில் முதலில் நாம் திருமதி ஷெண்பா அவர்கள் எங்கம்மா போனே அப்படிங்கிற புத்தகம் குவிகம் சார்பாக வெளியிட்ட புத்தகம். இந்த புத்தகத்துக்கு மிக முக்கியமான ஒரு முன் அறிமுகம் செய்ய வேண்டியது இருக்கு. அதை பற்றி அவர்கள் விளக்கமாக அவர் சொல்லுவார்கள். ஏன்னா இது ஒரு குவிகம் சார்பாக நடத்திய ஒரு போட்டி, பெண் எழுத்தாளர்களுக்காக நடத்திய போட்டியில் 20 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் 3 பேருக்கு பரிசு வழங்கினோம். அந்த புத்தகத்தை அந்த கதைகளை எல்லாம் தொகுத்து புத்தகமாக குவிகம் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் 2 பேர், ஒன்று ஈஸ்வர், இரண்டாவது ஷெண்பா. ஈஸ்வர் என்பது நமது நண்பர். அவர் தான் ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி பெண்களுக்காக வைக்க வேண்டும், பெண்களே எழுத வேண்டும் அவருடைய கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதை குவிகம் ஏற்றுக்கொண்டது, அதை நிறைவேற்றினோம். ஷெண்பா அவர்கள் அதற்கு மிக உறுதுணையாக இருந்து இதை நடத்தி கொடுத்தார். இப்பொழுது ஷெண்பா அவர்கள் ஒரு 5 நிமிடத்தில் அந்த எங்கம்மா போனே என்ற புத்தகம் வந்த விதத்தை பற்றியும் அந்த புத்தகத்தை பற்றியும் மறு அறிமுகம் செய்வார்கள். ஷெண்பா. அனைவருக்கும் வணக்கம். அங்கிள் வீடியோ போடணுமா? ஆ, வீடியோ போடுங்களேன். வணக்கம். முதல்ல வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொன்னா, முக்கியமா குவிகத்துக்கு. ஏன்னா எங்களை வந்து ஒரு குடும்ப நாவல் எழுத்தாளர் அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலையில வந்து எங்களை ஒரு சிறுகதை எழுத்தாளரா மாத்தினதுக்கு காரணம் இந்த ஒரு போட்டின்னு சொல்லலாம். ஒரு ஒரு 50 பெண் எழுத்தாளர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இது பண்ணப்போ, அதுக்கான அந்த டைம்ல வந்து ஒரு சரியான இடம் எங்களுக்கு வந்து கிடைக்கல. அப்ப வந்து கௌரி அம்மா தான் சொன்னாங்க, நம்மளோட இதுவே இருக்கே, குவிகமே இருக்கே, நீங்க அங்கேயே நடத்தலாமே அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நாங்க அந்த ப்ரோக்ராம் நடத்தினோம். அந்த அதுல வந்து எதிர்பாராத விதமா ஈஸ்வர் அங்கிள் வந்து இந்த போட்டியை வந்து எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாருமே நாங்க ரொம்ப சந்தோஷமா நாங்க கலந்துக்கிட்டோம். அதுல வந்து ஒரு நல்லதா ஒரு 3 கதைகள், சிறந்த கதைகள் அப்படின்னு ஒரு 3 கதைகள் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்ததோட அதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்குமே அவங்க வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஒரு இதுவும் கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப நம்ம வந்து எங்கம்மா போனேன் இந்த புத்தகத்தை பத்தி ஒரு சின்னதா ஒரு விமர்சனம். இந்த புத்தகத்துல மொத்தம் 19 கதைகள், சிறுகதைகள் இருக்கு. இதுல எல்லோருடைய எழுத்துக்களுமே வந்து ஒரு சமூக நலம், மனிதம், ஒரு பொறுப்பு. எழுத்தாளர் அப்படின்னாலே வந்து சாதாரணமாவே இப்ப எல்லாருக்குமே மனிதர்களுக்கு வந்து பொறுப்புன்னு இருக்கு. அதுல எழுத்தாளர்களுக்குனா ஒரு பொறுப்பு வந்து நிச்சயமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எழுத்தை வந்து நாங்க இந்த புத்தகத்துல வந்து என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம சுத்தி நடக்கிற அன்றாட நடக்கிற நிகழ்ச்சிகள், நம்ம கண் முன்னால் நடக்கிற நிதர்சனங்கள், அதை வந்து ரொம்ப அழகா வந்து படப்பிடிச்சு அந்த காட்சி அமைப்போட ரொம்ப அழகா வந்து எல்லாருமே வந்து எழுதியிருந்தாங்க. இதுல வந்து முதல் பரிசு பெற்ற இளையுதிர் காலம் திருமதி ஹேமா ஜெயின் அவங்களோட கதை வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், அவங்க வந்து யாரோட இதுக்கும் அதாவது உறவினர்களோட துணை இல்லாம தன்னந்தனியா வந்து தன்னோட விருப்பத்திற்கு இணங்கி அவங்க இருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை, அந்த வெறுமை வந்து அவங்க வார்த்தைகள்ல வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு அக்னி சூட்டோட வந்து எல்லார் மேலயும் வந்து பரவுது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க தங்கச்சி வந்து அவங்க கிட்ட எப்படி ஒரு இதுவா இருந்து பேசி அவங்களை எப்படி வந்து அதுல இருந்து மீண்டு கொண்டு வராங்க அப்படிங்கிறது அந்த முதல் கதை. இரண்டாவது வந்து எனக்கு பானுமதி அம்மாவோட ஊமை காயம். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிங்கிள் பேரண்ட், அதுவும் குறிப்பா ஒரு பெண், அந்த ஒரு பெண் குழந்தைய ஒரு பெண் வந்து தனியா நின்று வளர்க்கும் போது அவங்க என்னென்ன ஒரு சிரமங்களை வந்து அனுபவிக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப அந்த ஒரு 3-4 பேஜ்ல ரொம்ப அழகா வந்து சித்தரிச்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து காட்சி அமைப்பா இல்லாம அதுல நடக்கக்கூடிய அந்த சில ஒரு முக்கியமான அந்த பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அந்த அநீதி, அதை பத்தி வந்து ரொம்ப ஒரு நாசுக்கா காட்சிகளே இல்லாம வார்த்தைகளாலேயே கொண்டு வந்து அது ரொம்ப பிரமாதமா அதை எழுதியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அரும்பு அப்படின்ற ஒரு கதையில வந்து
நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம எவ்வளவுதான் வந்து கொஞ்சம் கரடு முரட்டுத்தனமா சில சமயங்கள் நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அவங்களுக்குள்ளயும் ஒரு நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் வந்து நம்மள போற ஒரு சக மனிதர் அவங்களுக்கும் மனசு அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஆசா பசங்கள் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த எஜமானி அம்மாவே அந்த பொண்ணு கிட்ட வந்து அவ்வளவு ஒரு தனிவான ஒரு எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதை வாங்கினேன் அதே மாதிரி அந்த நேரம் உன்னோட ஞாபகம் வந்தது உனக்கும் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்கும் போது அந்த பொண்ணோட முகத்துல தெரியற அந்த ஒரு சந்தோஷம் அதை பார்த்து இந்த அம்மாவுக்கு வர்ற ஒரு திருப்தி அதை வந்து உண்மையாவே நான் படிக்கும் போது வந்து நான் ஃபீல் பண்ண அந்த ஒரு சந்தோஷத்தின் திருப்தியும் இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து சொல்லப்போனா பெரும்பாலான கதைகள் என்ன சொல்றது சாரி மனசுக்கு ரொம்ப வந்து பாதிக்கக்கூடிய சில விஷயங்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பா வந்து சுதாரவி எழுத்தாளர் சுதாரவி அவர்கள் எழுதியிருந்த கலன்றிடும் பெரும் நெருப்பு அந்த கதை வந்து எல்லா கதைகளோடய நான் அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பு ஒரு ரெண்டு நாள் நான் அந்த கதையில படிச்சுட்டு அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு எனக்கு அவ்வளவு சிரமமா இருந்தது நிர்பயா அந்த பேரை நம்மளால மறக்கவே முடியாது இன்னும் நம்ம வாழற காலம் முழுக்க அந்த பேர் வந்து நம்ம நமக்கு தீவில் இருந்துட்டேதான் இருக்கும் அந்த நிர்பயால தொடங்கி அவளோட அந்த வலி வேதனையை வந்து அந்த கதையை படிக்கும் போது நம்மள உணர வச்சாங்க அதோட அது முடியல அந்த கடைசியில அந்த நிர்பயாவோட கதையோட சேர்த்து இந்த ஆசிஃபா குழந்தையோட கதையையும் கொண்டு வந்து அவங்க ரொம்ப அழகா வந்து அந்த கதையை முடிச்சிருந்தாங்க சொல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட இருந்தது இந்த அட்லீஸ்ட் ஒரு சிறப்பு பரிசாவது இந்த கதைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு சாரி இங்க நான் சொல்லிட்டேன் மற்றபடி வந்து குறை என்றும் இல்லை அப்புறம் என் காதல் அவன் ராகத்தில் இந்த ரெண்டு கதைங்களுமே வந்து மூன்றாம் பாலினம் அவங்களும் வந்து நமக்கான ஒரு சமமான உயிர் அப்படின்ற அதை பிரதிபலிக்கிற மாதிரியே அந்த கதைகள் அமைச்சிருந்தது மௌன மொழி கலைக்கின்ற மேகத்தினுள் ஒரு காட்சி தரிசனம் எல்லா கதைகளுமே ஒவ்வொரு விதத்துல வந்து மனசை வந்து ஆக்கிரமிக்க தான் செஞ்சுது இதுல வந்து எல்லாருமே வந்து எழுதிட்டே இருந்தாலும் கூட சிலருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய நாவல்கள்ல இருந்து சிறுகதைக்கு வந்து வர்றதுக்கு வந்து குவிகம் வந்து ஒரு பெரிய முன்னோடியா இருந்திருக்காங்க எங்களுக்கு நான் அந்த பரிசு வழங்குற விழாவையும் நான் அதுதான் சொல்லியிருந்தேன் எங்களை வந்து ஒரு கதவை தட்டி உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது வந்து வாங்க அப்படின்னு சந்தோஷமா இப்ப நீங்க கூப்பிட்டுருக்கீங்க நாங்க இந்த சிறுகதை உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த உங்களோட முன்னோடி நீங்களா எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்து வழிகாட்டி இருக்கீங்க சோ அந்த ஒரு சந்தோஷத்தோடையும் நீங்க இன்னும் இதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அந்த வழியை நாங்க மேற்கொண்டு இன்னும் நல்லபடியா நிறைய கதைகளை சிறுகதை உலகத்துக்குள்ள எங்களால ஒரு ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடையும் இந்த விமர்சனத்தோட ஒரு நான் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன் நன்றி நன்றி மேடம் ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த எப்படி நம்ம இதை ஆரம்பிச்சோம் எப்படி அதை நல்ல ஒரு லெவலுக்கு எடுத்து கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் ஒரு பதிப்பாளராகவும் இருந்து அந்த புத்தகத்தை கொண்டு வருவதற்காக குவியத்துக்கு நீங்களும் இதெல்லாம் சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணீர்கள் உங்களுக்கு நன்றி இப்போ நம்ம முக்கிய நிகழ்வுக்கு செல்வோம் நமது விருந்தாளி திரு நயினார் அவர்களை திரு கிருபானந்தன் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள் கிருபானந்தன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர் முனைவர் நாயனார் அவர்கள் கேரள கல்வெட்டுகள் இடப்பெயர்கள் கல்வெட்டுகளில் இடப்பெயர்கள் என்னும் ஆய்விற்காக முனைவர் பட்டம் பெற்ற பல கல்லூரிகளில் விரிவுரையாளராக பணியாற்றிய இவர் வந்து கேரள எழுத்தறிவு இயக்கத்தின் துணை இயக்குநராக இருந்திருக்காரு பல்கலைக்கழக மாநில குழு அதாவது யூஜிசி அதிலேயும் பல பொறுப்பான பதவிகள் இருந்திருக்காரு கேரள மாநில லலித கலா அகாடமி இதுலேயும் இருந்திருக்கார் கேரள பண்பாட்டுத்துறை பாடத்திட்ட குழு இந்த மாதிரி முக்கியமான ஒரு பங்களிப்பும் அவர் செஞ்சிருக்கார் இவர் வந்து இவருடைய இனிமையான பழக்கத்துக்கு மிகவும் இனிமையானவர் திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் எனக்கு அவருடைய சுமார் 15 வருடங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 3 வருடம் நாங்கள் இருந்து போய் அவரோட பழக்கம் இப்போ ஓய்வு பெற்று விட்டார் இப்போ ஓய்வு பெற்ற பிறகு அவர் வந்து பல பல முக்கியமான இயக்கங்கள்லையும் அமைப்புகள்லையும் தலைவராகவும் முக்கியமான உறுப்பினராகவும் இருக்கிறார் தலைவராக இருக்கிறது தான் திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் திருவனந்தபுரம் எழுத்தாளர்கள் சங்கம் கல்லூரி பணி நிறைவு தமிழாசிரியர் சங்கம் இது மாதிரி பல இடங்களில் இருக்கிறாரு பல இது தவிர இவர் நிறைய
தேசிய அளவில் இருக்கிற கருத்தரங்கங்களில் கொண்டு கொண்டு நிறைய சிறப்புரைகள்லாம் கொடுத்துருக்காரு. இவருடைய புத்தகங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஆய்வு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு, ரெண்டு மூணு ஆய்வு நூல்கள், கல்வெட்டு பற்றியும் சரி, ஊர் பெயர்களை பற்றியும் சரி, இது போன்று அப்புறம் நீலகண்ட சிவம், பாரதியார் போன்றவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள், முக்கியமாக சங்ககால வாழ்வியல், மொழிபெயர்ப்புகளும் நிறைய பண்ணியிருக்காரு. சிறுகதை தொகுதி வந்திருக்கு, கவிதை தொகுதி வந்திருக்கு, கட்டுரை தொகுதி வந்திருக்கு. அதோட இவருடைய முக்கியமான விஷயமா நான் எதிர்பார்க்கறது என்ன, ஒரு மிக 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 எளிமையான அதே சமயத்தில் தெளிவான அவருடைய வழிகாட்டுதல் இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது 10 பேர் இருக்கும்போது அவர் சொல்லிடுற ஒரு சின்ன வார்த்தை, சின்ன தெளிவும் அதனுடைய அந்த தெளிவும் அந்த ஒரு மாதிரி அவர் அழகும் ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நான் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் மாதம் 2 நிகழ்வுகளாக கலந்து கொண்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வாங்க அந்த அனுபவத்திலிருந்தே நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து தற்சமயம் முக்கியமாக இருப்பது திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் தலைவராக இருக்காரு. அந்த திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் வந்து அதுலேருந்து நான் ஒரு காப்பி அடித்தேன். நயனாருக்கு சொல்லணும், அந்த கதை வேலை கவிதை வேலைன்னு மாதம் ஒரு முறை நடத்துவாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், இந்த நிகழ்வுகளை கொஞ்ச நாளைக்கு ஒரு கவிதை ஒரு கதையை சொல்லிட்டு படித்து ஆரம்பித்தேன். இதுக்கு வந்து என்னுடைய அந்த திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தினுடைய அந்த ஏற்பாடுகள் தான் எனக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. இப்போ மற்ற மண்டை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 2 மொழிகளும் நன்றாக தெரிந்த நண்பர்களை கூப்பிட்டு பேச வைக்க வேண்டும் என்று தோன்றிய உடனேயே எங்கள் கண்ணுகள் என்னுடைய கண்ணில் பட்டது திரு நாயனார் அவர்கள் தான். திரு நாயனார் அவர்கள் தன்னுடைய சிறப்புரையை போய் ஆக்குவார். அவர் இதுக்கு குயகத்திற்காக வந்து பேச ஒத்து இசைந்ததற்கே நான் மிக்கவும் நன்றி சொல்லணும். நண்பர் நாயனார் அவர்கள், நண்பர் முனைவர் நாயனார் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். நாயனார் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். குவிகம் அமைப்பின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் தமிழும் மலையாளமும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த குவிகம் அமைப்பிற்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது சார்பிலும், நான் சார்ந்திருக்கின்ற திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்துகின்றேன். இந்த அமைப்பில் என்னை அறிமுகப்படுத்தியவர் திரு கிருபானந்தன் அவர்கள். அவர்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற காலத்தில் வழக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த பழைய உறவை மறக்காமல் இப்பொழுதும் நினைவு கொண்டு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த அமைப்பில் சில கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்தது நான் மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரியப்படுத்துகின்றேன். இப்பொழுது இங்கே எங்கம்மா போறே என்ற தலைப்பில் அமைந்த ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டார்கள். பெண்ணெழுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த தொகுப்பின் படைப்பாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அன்பர்களே, தமிழும் மலையாளமும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்பது மொழிதான். மொழி இல்லையேல் சிந்தனைகள் இல்லை, சிந்தனைகள் இல்லையேல் கண்டுபிடிப்புகளும் இல்லை. ஒவ்வொருவருடைய சிந்தனையை எடுத்து செல்வதும் முன்னோக்கி நகர்த்தி செல்வதும் மொழிதான். மொழி இல்லையேல் மனித இனமும் விலங்கினங்களின் ஒரு வகையாகவே இருந்திருக்கும். ஒரு மொழி தோன்ற பல 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கும், இதுதான் உண்மை. ஒரு மொழி தோன்றி ஓரளவுக்கு வளர்ந்து விட்டால் பின்னர் வேகமாக வளரத் தொடங்கிவிடும். மொழியை கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு கருவியாகவே பலரும் கருதுகின்றனர். மொழி தோன்றிய காலத்தில்
அதன் நோக்கமும் அதுவாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது மொழி என்பது கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு கருவி மட்டுமல்ல, மொழிக்கும் ஒரு ஆன்மா உண்டு என்று கூறுகின்றனர். அதனால்தான் Language is not mere a tool for communication, it has a soul என்று கூறுகின்றனர். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம் என்னும் புறப்பொருட்கள் மனிதனின் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்களிலும் தாக்கம் செலுத்துபவை. இதுபோல் ஒரு மொழியின் சொற்கள் மனித மனங்களின் மேல் தாக்கம் செலுத்தும் ஆற்றல் வாய்ந்தவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க வாய்ப்பில்லை. ஒருவனின் மனத்தில் தாக்கம் செலுத்தி அவனை சிரிக்க வைக்கவோ, சிந்திக்க வைக்கவோ, அழ வைக்கவோ, அச்சப்படுத்தவோ, ஆதங்கப்படுத்தவோ செய்கின்ற ஆற்றல் சொற்களுக்கு உண்டு. எனவே ஒரு மொழி, அது எந்த மொழியாக இருந்தாலும், மனித வாழ்க்கையுடன் இரண்டர கலந்துவிட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. மொழியை தாய்க்கு சமமாக கருதுவதும் இங்கு சிந்தனைக்குரியது. ஒரு மொழியின் அழகு, இனிமை, எளிமை, ஆற்றல், சிறப்பு எல்லாமே அம்மொழியை பயன்படுத்துவோரின் ஆற்றலையும் சிந்தனையையும் கற்பனையையும் பொறுத்து அமையும். மொழிக்கு எல்லை இல்லை, அது காலந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கும் தன்மை வாய்ந்தது. தமிழை பொறுத்தவரை இன்று உலகத்தில் வழங்கி வரும் மிக பழமையான மொழிகளுள் தலையாய மொழி தமிழ் மொழியே என்றால் அது ஒரு மிகை கூற்று அல்ல, உண்மையே. இது உலகத்தார் ஒப்புக்கொண்ட ஒன்று. இந்திய மொழிகளுள் பழமையும் பெருமையும் இலக்கண இலக்கிய வளங்களும் அதிகமாக பெற்றுள்ள மொழி என்ற நிலையில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழி தமிழ் மொழியே என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியைப் போலவே சீரும் சிறப்புடன் வாழ்ந்த உலக மொழிகள் எத்தனையோ இருந்தன. அவற்றுள் பல மொழிகளும் கால வெள்ளத்தில் கரைந்து போயின. ஒரு சில மொழிகளோ எழுத்து மொழியாக மட்டும் ஏட்டிற்குள் மறைந்து கொண்டன. ஆனால் காலம் பல கடந்தாலும் வளமையும் பெருமையும் குறையாமல் எழுத்து மொழியாக மட்டுமன்றி பேச்சு மொழியாகவும் வளர்ந்து கொண்டே வரும் மொழி தமிழ் மொழி என்பதுதான் தமிழ் மொழியின் சிறப்புக்கு காரணம். ஒரு மொழி வாழ்கிறது என்றால் அது மக்களிடையே வழக்கத்தில் உள்ளது என்று பொருள். அவ்வாறு நோக்கின்ற நேரத்தில் இன்று மக்களிடையே பெருவழக்காக இருக்கின்ற வாழ்கின்ற மிக பழமையான ஓரிரு மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. தமிழ் மொழிக்கு இதுவரை கிடைத்துள்ள நூல்களில் முதன்மையானது தொல்காப்பியம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், இது ஒரு இலக்கண நூல். இந்நூலை யாத்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது பொதுவாக அறிஞர் பெருமக்கள் கருத்து. ஆனால் அது எழுதப்பட்டது 5000 ஆண்டுகளுக்கு முந்தியது என்று கூறுவாரும் உளர். ஆனாலும் கூட ஒரு 3000 ஆண்டாவது பழக்கம் இருக்கலாம் என்பதுதான் ஒட்டுமொத்தமான கருத்து. தமிழ், தமிழ் மொழியின் அமைப்பு, தமிழின் தனித்தன்மைகள், தமிழின் ஆற்றல், தமிழின் அழகு என்றெல்லாம் தமிழ் மொழியை ஒட்டுமொத்தமாக நுணுகி ஆராய்ந்து தாம் கண்டறிந்த உண்மைகளை முறையாக கட்டுக்கோப்பாக சூத்திர வாக்கியங்களில் வரிசைப்பட தந்தவர் தொல்காப்பியர். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல், எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியங்களில் இருந்துதான் இலக்கணம் தோன்றும் என்பர். அப்படியானால் 3000 ஆண்டுகளுக்கு முன் இத்தகைய முழுமையான ஓர் இலக்கணம் தோன்ற வேண்டுமானால் அதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் அவ்விலக்கணத்திற்கு
आधार विंगी इलाक्य तोन्म उलग तर वाद अव्य मोल तोन्नो आयर आं அம்மொழி தோன்றி வளர்ந்து பரந்து பண்பட்டிருக்க வேண்டும். சுருங்கக்கூறின் தமிழ் மொழி தோன்றி வளர்ந்த காலகட்டத்தை அறுதியிட்டு கூற இயலாது என்பதுதான் உண்மை. இதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தோன்றிய மொழி என தமிழ் மொழியை சற்று மிகைப்படுத்திய ஆனாலும் கூட கருத்துக்களை தெரிவித்தனர். மிக பழங்காலத்தில் வேங்கடமலைக்கு தெற்கே தென்னகமெங்கும் தமிழ் மொழியே வழங்கி இருத்தல் வேண்டும். இதனையே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம், வடக்கே வேங்கடமலைக்கும் தெற்கே குமரி கடலுக்கும் இடையே வாழ்ந்த மக்கள் பேசிய மொழி என்று தொல்காப்பியரே அவருடைய தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரத்தில் சுட்டிக்காட்டுகின்றனர். தென்னகம் முழுவதும் தமிழ் மொழியே பேசப்பட்டு வந்தாலும் சமதளம், காடு, மலை, கடலோர பகுதிகள் என வட்டாரங்களுக்கு ஏற்ப உச்சரிப்பு முதலான சிற்சில வேறுபாடுகளுடன் தமிழ் மொழி வழங்கியிருத்தல் வேண்டும். தென்னகம் முழுவதும் ஒரே மொழிதான், ஆனால் பேச்சில் சிற்சில வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்தந்த பகுதிகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களும் மொழியின் வழக்காற்று மாற்றங்களுக்கு காரணம் ஆகியிருக்கலாம். வடநாட்டு வேத ஆரியர்கள், சமண பௌத்தர்கள் போன்றோரின் வருகை வடமொழி, பாலி, பிராகிருதம் போன்ற மொழிகள் தென்மொழியுடன் ஓரளவு கலப்பதற்கு காரணம் ஆயிற்று. திசை சொல், திரி சொல் கலப்பு இன்னொரு காரணம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தென்னகம் எங்கும் ஒரே மொழி பேசப்பட்டு வந்தாலும் தென்னகத்தின் மைய பகுதியில் வழங்கி வந்த மொழிக்கும் எல்லை பகுதிகளில் வழங்கி வந்த மொழிக்கும் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்தன. பிறமொழி கலப்பில்லாத நல்ல தமிழ் வழங்கி வந்த பகுதியை செந்தமிழ் நிலம் என்றார் தொல்காப்பியர். நல்ல தமிழ் வழங்கி வந்த இடத்தை செந்தமிழ் நிலம் என்று சொன்னார் தொல்காப்பியர். வைகை ஆற்றுக்கு வடக்கும் மருத ஆற்றுக்கு கருவூருக்கு கிழக்கும் மருவூருக்கு மேற்கும் உட்பட்ட நிலப்பரப்பை செந்தமிழ் நிலம் அல்லது செந்தமிழ் நாடாக உரையாசிரியர்கள் எல்லை வகுத்து கூறினார்கள். இந்நிலத்தை தொட்டு கிடந்த பகுதிகள் கொடுந்தமிழ் நாடுகள் என அறியப்பட்டன. தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, சீத நாடு, பூழி நாடு, பந்தி நாடு, மலைநாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, புன்னாடு ஆகிய பனிரெண்டும் கொடுந்தமிழ் நாடுகள். கொடுந்தமிழ் அது செந்தமிழ் நாடுகள், இது கொடுந்தமிழ் நாடுகள். கொடுந்தமிழ் என்றால் கோடிய தமிழ், தமிழ் அதாவது கோடிய தமிழைத்தான் கொடுந்தமிழ் என்று சொல்கிறார்கள், செந்தமிழ் அல்ல. இந்த கொடுந்தமிழ் நாடுகளில் வழங்கி வந்த கொடுந்தமிழ்தான் பிற்காலத்தில் வடமொழி கலப்பை மிகுதியாக கொண்டு மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற தனி மொழிகளாக மாறியிருக்கலாம் என்பது மொழியியல் வல்லுநர்களின் கண்டுபிடிப்பு. வேறுபட்ட மொழிகள் பேசுகின்ற மக்களினம் கலந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது மொழிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வது இயல்பு. இந்நிலையில் தென்னிந்திய தமிழ் மொழி சொற்கள் சமஸ்கிருதம் என்னும் வடமொழியிலும் வடமொழி சொற்கள் தமிழிலும் ஊடுருவி இருக்கலாம். மொழிகளுக்கு இடையேயான இத்தகைய ஊடுருவல்கள் தவிர்க்க இயலாது. ஆனால் அந்த ஊடுருவல்கள் அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் சமமாக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. தமிழ் மொழியானது வடக்கே இருந்து கொண்டவற்றுக்குள் குறைவாகவே இங்கிருந்து அங்கே கொடுத்திருக்கிறது என்பதும் ஆய்வாளர்கள் கருத்து.
இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க கொடுக்கல் வாங்கல்கள் தொல்காப்பியருக்கு பல காலங்களுக்கு முன்னே ஆரம்பித்து விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக தமிழுக்கு வந்தன, ஆனால் தமிழ் சொற்கள் அந்த அளவுக்கு அங்கே போகவில்லை. இது ஒரு ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வை கண்டவர் தொல்காப்பியர். அதனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஒரு மொழி தன்னுடைய வேர்களை இழந்து தன் தலை நிலைப்பாட்டை இழந்து நலிவுற்று போகும், அல்லது கடன் கொடுத்த மொழியின் ஒரு மகை மொழியாக உருமாற்றம் பெற்றுவிடும். பின்னர் ஒரு சில கூறுகள் மட்டுமே அந்த மொழியில் எஞ்சி நிற்கும். பிற மொழிகளிலிருந்து நாம் சொற்களை கடன் வாங்குவது தவறில்லை, ஆனால் அளவுக்கு அதிகமாக வாங்கிவிட்டோமேயானால் நாம் நம்முடைய தனித்தன்மையை இழந்து எங்கிருந்து கடன் வாங்கினோமோ அந்த மொழியின் ஒரு வகை மொழியாக மாறிவிடுவோம். இத்தகைய ஒரு மொழி விபத்தை, இது ஒரு விபத்துன்னு நான் சொல்றேன், இத்தகைய ஒரு லாங்குவேஜ் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான், இத்தகைய ஒரு மொழி விபத்தை உய்த்துணர்ந்தவர் தொல்காப்பியர். எனவே ஊடுருவல்களை கட்டுப்படுத்தவும், ஊடுருவல்களுக்கு எதிராக ஓர் எச்சரிக்கை விடவும் அவர் ரொம்பவும் கவனம் செலுத்தினார். வடமொழி சொற்களை பயன்படுத்துவதாக இருந்தால், நான் வடமொழி சொல்றது சமஸ்கிருதம் தான், சமஸ்கிருத சொற்களை பயன்படுத்துவதாக இருந்தால் வடமொழி எழுத்துக்களை தவிர்த்து எழுதுங்கள். ஜ ச ச ஹ எல்லாம் சொல்றது மாதிரி, இப்ப லக்ஷ்மணன் சொல்ல லக்குவன் சொல்றோம், அதே மாதிரி ஔஷதம்னு சொல்றது இல்ல ஔடதம்னு சொல்றோம். அந்த ஷா ஜா சாஹா போன்ற வடமொழி எழுத்துக்களை தவிர்த்து எழுதுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையை முன்வைத்தார். வடசொல் கிளவி வடவெழுத்து ஒலி, இதுதான் தொல்காப்பிய சூத்திரம். நீங்க வடமொழி சொற்களை எடுங்க, ஆனா தயவு செய்து வடமொழி சொ எழுத்துக்களை, கிரந்த எழுத்துக்கள் நாம சொல்லுவோம், அந்த எழுத்துக்களை தவிர்த்து விட்டு எடுங்கள் என்று அவர் கூறினார். இந்த சூத்திர வாக்கியம்தான் தமிழ் பாதுகாப்பிற்கு எழுந்த முதல் எச்சரிக்கை குரல் என்று சொல்லலாம். அன்றைக்கே அவர் வந்து ஒரு தடை போடுகிறார், நீங்க பிறமொழி சொற்களை அதிகமாக எடுக்காதீர்கள். பாய்ந்து வரும் ஆரண தென்னகத்தை தமது ஆதிக்கத்தில் மூழ்கடிக்க வந்த வடமொழிக்கு தடையணை இட்டவர் தொல்காப்பியர். அதன் பயனை சங்க பாடல்களில் காண முடிந்தது. சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்களில் மிக குறைந்த அளவிலேயே வடமொழி சொற்கள் கலந்துள்ளன. திருக்குறள் முதலான அற இலக்கியங்கள் தோன்றிய சங்கம் மருவிய காலத்திலும் இதே நிலை, அதாவது வடமொழி சொற்கள் மிக சொற்பம். ஆனால் காப்பிய காலத்து வந்தபோது இந்த சொற்கள் அதிகமாகிவிட்டன. அதற்கு காரணம், இந்த காப்பியங்கள் எல்லாமே வடமொழியிலிருந்து வடக்கே இருந்து எடுக்கப்பட்டதுதான். சிலப்பதிகாரத்தை தவிர ஐம்பெரும் காப்பியங்களானாலும் சரி, ஐந்தரும் காப்பியங்களானாலும் சரி, அதனுடைய கதைகளும் உள்ளடக்கங்களும் எல்லாம் பிறமொழி வடக்கே இருந்து எடுக்கப்பட்டவை. எனவே அந்த காப்பிய காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வடமொழி அல்லது சமஸ்கிருத சொற்கள் தமிழுக்கு வந்துவிட்டன. இதற்கு விதிவிலக்காக இருந்த ஒரு இலக்கு காப்பியம் என்பது தனித்தமிழ் காப்பியம் என்று நாம் சொல்கின்ற சேரன், எங்கள் சேரமன்னன் தந்த சிலப்பதிகாரம் என்று சொல்லுகின்றோம். எட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு இந்த சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது தமிழகத்தில். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களுடைய ஆட்சி தமிழகத்திற்கு வருகிறது. இந்த பல்லவர்கள் தமிழர்கள் அல்ல என்று ஒரு கருத்து. இவர்கள் வடமொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பல்லவர்கால செப்பேடாக இருந்தாலும் கல்வெட்டுகளாக இருந்தாலும் நாம் அதை பார்த்தோமே ஆனால் வடமொழி சொற்களும் கிரந்த எழுத்துக்களும் மிக அதிகமாக இருக்க காணலாம். இவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த சோழர்கள், பிற்கால சோழர்களான சோழர்கள், இவர்களும் தமிழ் மொழி வடமொழிக்கு சமஸ்கிருதத்திற்கு கொஞ்சம் அதிகமாகவே அவர்கள் வந்து முன்னுரிமை கொடுத்தார்கள். பதிமூன்றாம் நூற்றாண்டு வருகிற போது நிலைமை இன்னும் வேறொரு நிலைக்கு மாறிவிடுகிறது. முத்தும் பவளமும் கோத்து மாலை தொடுப்பது போல்
சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து எழுதுகின்ற ஒரு புதிய மொழிநடை உருவானது. முத்தையும் பவளத்தையும் கோர்த்து மாலை கட்டுகிற ஒரு வெள்ளை ஒரு சோப்பு ஒரு வெள்ளை ஒரு சோப்புன்னு மாறி மாறி சேர்த்து கட்டுறது போல வடமொழி சொல்லு தமிழ் சொல்லு வடமொழி சொல்லு தமிழ் சொல்லு என்று இரண்டையும் ஒரே போல் கலந்து எழுதுகின்ற ஒரு தமிழ் நடை உருவானது. இதற்கு நான் ஒரு நல்ல பேர் கொடுத்தோம், மணிப்பிரவாளம். மணி என்ற முத்தையும் பவளம் என்று சொல்லக்கூடியதையும் கலந்து பேச அதுக்கு மணிப்பிரவாள நடை அப்படின்னு நல்ல பேரை கொடுத்தாங்க. வைணவ ஆழ்வார்களுடைய அந்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு நிறைய உரைகள் எழுதியிருக்கிறது. பெரிய வாச்சாம்பிள்ளை அவங்க நிறைய உரை எழுதிக்கிறாங்க. இந்த வைணவ 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு எழுந்த உரைகளை நாம் படித்தோமே ஆனால் இந்த மணிப்பிரவாள நடை அங்கே பார்க்கலாம். அந்த உரை எல்லாமே வியாக்கியானங்கள்னு சொல்லுவோம், இந்த வியாக்கியானமே தமிழ் சொல் இல்லை. அந்த வியாக்கியானங்கள் எல்லாமே வடமொழியும் தமிழும் சமமாக கலக்கின்ற ஒரு மணிப்பிரவாள நடை அந்த நடையில இருந்தது. ஆனால் தமிழகத்தில் அந்த மணிப்பிரவாள நடைக்கு ஆயுள் அதிகமாக இருக்கவில்லை. அது வந்த வேகத்திலேயே போய்விட்டது. கொஞ்சம் வைஷ்ணவர்கள் அல்ல அதை சார்ந்தவர்கள் அந்த நடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர அது வேறு பிடிக்கல. நூலருந்த மாலை போல, நான் அப்படிதான் சொல்றது, நூலருந்த மாலை போல முத்தும் பவளமும் உதிர்ந்து விட்டன. முத்துக்கள் ஒரு பக்கம் பவளம் இன்னொரு பக்கம். சொன்னாங்க வடமொழி வடமொழியாகவே இருக்கட்டும் தமிழ் தமிழாகவே இருக்கட்டும் நமக்குள் இந்த கலப்பு வேண்டாம் என்று சொல்லி ஒரு முறை எழுந்தது. அதனால்தான் அது தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கும் அது ஒரு காரணமாயிற்று. ஆனால் இந்த மணிப்பிரவாள நடை இப்படி ஒரு ஆதிக்கம் செலுத்திய போது தமிழகத்தில் அதனுடைய வேர் உரைக்கல அல்லது வேர் கீழே போகல, தெலுங்கு கன்னடம் மலையாளத்துல நன்றாக வேர் பிடித்தது. அந்த மண் அதற்கு ஏற்றதாக அமைந்து விட்டது. அந்த மணிப்பிரவாள நடையின் ஒரு ஆதிக்கமும் அதனுடைய ஒரு தாக்கமும் தான் தமிழிலிருந்து இந்த கன்னடம் தெலுங்கு தமிழ் வேறுபட்டு போவதற்கும் அது முற்றிலும் வேறுபடுவதற்கும் காரணமாகிவிட்டது. அது நம்ம மலையாள பார்க்கலாம். மலையாளத்தை எடுத்துக்கொண்டு வமையான், ஆனால் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற இதெல்லாமே தமிழ் குடும்பம். நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், தமிழ் குடும்பம்னு சொல்றதா மூல திராவிட மொழின்னு சொல்றதா திராவிட மொழின்னு சொல்றதா தெரியல. திராவிடம்னு சொன்னாலே சிலருக்கு ஒரு அலர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு காலம். இப்போ ஒரு பேருக்காக லெட் இட் பி எக்ஸ் சொல்றது மாதிரி, லெட் இட் பி எக்ஸ் அப்படின்னு சொல்றது மாதிரி கன்னடம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இது எல்லாம் கூட கலந்த மொழியை திராவிடம்னு நம்ம சொல்லிப்போம். அதுக்கு வேற யாராவது பேர் கொடுத்தாங்கன்னு அப்புறம் பார்த்துப்போம். இப்ப திராவிடம்னு ஒரு பேருக்காக நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த திராவிட மொழிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஒரு மூல திராவிட மொழி இருந்ததுன்னு சொல்றாங்க. அது தமிழோ கன்னடமோ தெலுங்கோ மாதிரி இல்லை, ஒரு மூல திராவிட புரோட்டோ டிரவிடியன் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டோ டிரவிடியன், அந்த புரோட்டோ டிரவிடியன்ல இருந்து பின்னால வந்ததுதான் தமிழும் மலையாளம் கன்னடம் எல்லாம் பிரிந்தது. நீங்க எல்லாம் சொல்றது மாதிரி தமிழிலிருந்து மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ இல்லை, கன்னடமும் கழுதெருங்கும் கவின் மலையாளமும் உன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்று போல ஆயிடணும் அப்படின்னு மனன்மணிய சுந்தரம் பிள்ளை சொல்லுவார். அது தப்புன்னு சொல்றாங்க. இப்போ தமிழிலிருந்து நான் நீங்க நாங்கள்லாம் பிறக்கல, தமிழுமா தமிழும் இன்னொரு கன்னடமும் தெலுங்கு எல்லாம் வேறொரு மூல திராவிட மொழியிலிருந்து தோன்றியது அப்படி சொல்வதாக இருந்தோம். முதல்ல தமிழ் தோன்றி இருக்கலாம். அதனால தமிழ் தாய் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் அந்த தாயினுடைய குழந்தைகள் என்று சொல்வதை விட தமிழ் அக்கா இவங்களெல்லாம் தங்கைகள்னு சொல்லுங்க, அவ்வளவு போதும். சரி என்னமோ நாம் அந்த மொழி பிரச்சனைகள்லாம் போக வேண்டிய தேவையில்லை. ஆனா மலையாளத்தை பத்தி பாத்தீங்கன்னா சேரநாடு அதுதான் இன்றைய கேரளம், அதை மலைநாடு என்றுதான் எல்லாரும் சொல்லி வந்தாங்க. மலைநாடு மலை மண்டலம்னு சொல்ற வழக்கம் இருந்தது. மலைகள் நிறைந்த நாடானதன் அடிப்படையில் அந்த பேர் வந்து வந்திருக்கிறான். இங்கு வழங்கிய மொழி மலையாளம்னு பேர் வந்தது. இந்த மலை மலைநாடு மலை மண்டலம் இதுலேருந்து அந்த மொழியும் மலையாளம் என்ற ஒரு பெயரை பெற்றுவிட்டது. பண்டைய விசாலமான தமிழகத்தை
அன்று வழங்கி வந்த வழக்காறுகளின் அடிப்படையில் நாம் முதல்ல கூறிய மாதிரி செந்தமிழ்நாடு என்றும் கொடுந்தமிழ்நாடு என்றும் நாம் பிரிச்சோம். ஆனால் நல்ல தமிழ் பேசி வந்த செந்தமிழ்நாடினுடைய எல்லை பகுதியில் அமைந்திருந்ததுதான் இந்த கொடுந்தமிழ் நாடுகள். அந்த கொடுந்தமிழ் நாடுகளில் குறிப்பிடப்படப்படுகின்ற பூழி நாடு, கற்கா நாடு, குட்ட நாடு, குடநாடு, அந்த வேநாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் தான் இன்றைய சேர நாடு. அப்போ தமிழ் வழங்கி வந்த காலத்திலும் இந்த 12 கொடுந்தமிழ் நாடுகளில் நல்ல தமிழ் வழக்கத்தில் இருக்கவில்லை. கொஞ்சம் கரெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னா அங்க கரெக்ட் லாங்குவேஜ், இங்க கொஞ்சம் கரெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. 11 சேரமன்னன் பல்யானை தேல் குழு குட்டுவனை பூழியர் கோவே என வாழ்த்துவார் பாலை கௌதமனார். பூழியர் கோவேன்னு கூப்பிடுறாரு. பூழியர் கோ என்பது பூழி நாட்டு அரசனை குறிக்கும். அந்த பூழி நாடத்தான் கொடுந்தமிழ் நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சிலப்பதிகாரத்துல சொல்லுவாங்க, பனி என்பது ஒரு நோயும் உண்டு, பனி பனி என்பது ஒரு நோயும் உண்டு, அது குட்டநாடு வழக்கு, கேரளா வழக்குன்னு சொல்றாரு. பனினா காய்ச்சல், நாங்க இப்போ அப்படி பனி பிடிச்சு கிடக்குறோம், எலி பனி, அந்த பனி, இந்த பனின்லாம் நிறைய சொல்லுவோம். பனி என்றால் காய்ச்சல், ஜுரம், அது வந்து குட்டநாடு வழக்கு. குட்டநாடு வழக்குன்னா இது இப்ப நாங்க வந்து நாகர்கோவில் இருக்கிறவங்க திருநெல்வேலிக்கு போயாச்சுன்னா ஐயோ இது குமரி மாவட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க அவங்க ஏதாவது பேசும்போது. நெல்லை மாவட்டத்தில் உள்ளவங்க மதுரைக்கு போனா ஓ இது திருநெல்வேலி பாஷை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரைக்காரங்க சென்னைக்கு போனா அவங்க வேற இது இவன் தெற்கத்தையான். இப்ப நாங்க கூட சில சமயங்கள்ல மதுரைக்கு எல்லாம் போகும்போது தெருவழியா போகும்போது நானும் மனைவி எல்லாம் தமிழ்ல தான் பேசிட்டு போவோம். ஆனா அந்த கடைக்கார எல்லாரும் சொல்லுவாங்க சேட்டா வரணும், சேட்டா சேச்சி வரணும்னு தான் கூப்பிடுவோம். அவங்கள பார்த்த உடனே புரியுது நம்ம அந்த அக்சண்டும் நம்முடைய வார்த்தையில பயன்படுத்த எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த நம்முடைய இயல்பு காண்பிடுவோம். எங்கேயாவது இது நல்லா இருக்குல்ல கொள்ளலாம், நல்லா கொள்ளலாம், நல்லா இருக்கு கொள்ளலாம்னு சொன்னாலே அவங்களை கொஞ்சம் சிரிக்கிறாங்க. கொள்ளலாம் நல்லது, நல்ல தமிழ் வார்த்தை கொள்ளலாம் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு அது வந்து பிடிக்கல. சரி வருவோம். இப்படி சேர நாடு, குட்ட நாடு, பூழி நாடுன்னு சொல்லி வழக்கத்தில் இருந்தது. அங்க இருந்த ஒரு கொடுந்தமிழ் தான் இருக்கிறது. 11 சேர நாட்டினுடைய ஒரு நன்கொடை. சங்க காலத்தில் தோன்றிய 8 தொகை நூல்களில் ஒரு நூல் 11. அந்த சங்க காலத்தினுடைய கேரளத்தினுடைய நன்கொடை தான் அது. சங்க காலத்து புலவர்களுள் சுமார் 20 அதிகமானோர் சேர நாட்டில் இருந்தவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சங்ககால புலவர்களில் சுமார் 20 அதிகமானோர் சேர நாட்டை சார்ந்தவர்கள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் தோன்றியது இந்த மலை நாட்டில்தான். 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார் தோன்றியதும் சேர நாட்டில் தான். அவருடைய ஆதி உலா திருக்கைலாய ஞான உலான்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கைலாயத்திற்கு செல்லக்கூடிய உலா, அந்த உலா என்று சொல்லக்கூடிய இலக்கிய வகையில முதல்ல தோன்றியது இந்த நூல் தான். அதனால இதற்கு ஆதி உலா என்று ஒரு பெயர். அப்ப 63 நாயன்மார்களில் ஒருவரான, ஒருவர்னு சொன்னா போலாது, முக்கியமான ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார் தோன்றியது இந்த மலை நாட்டில். அதே போல 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர பெருமாள் தோன்றியதும் இங்கதான். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல ரொம்ப இனிமையான, ரொம்ப பக்தி சுவை நிறைந்த பாடல்களாக பெருமாள் பாடிய பாடல், அதாவது அவரை பெருமாள் திருமொழி அப்படின்னு நாம 4000 திவ்ய பிரபந்தத்துல சொல்லுகிறோம். அந்த 12 ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வாரும் ஒரு சேர மன்னன் தான். அதாவது சேரமான் பெருமாள் நாயனார்னு சொல்லக்கூடியவர் வந்து அரச குலத்திலே பிறந்தவர். குலசேகர பெருமாள் என்று சொல்லக்கூடியவரும் அரச குலத்திலே பிறந்தவர். இளங்கோவடிகளும் அரச குலத்திலே பிறந்தவர்கள். அந்த காலத்தில் அரசியல் தலைவர்கள் இலக்கிய தலைவர்களாக இருந்தாங்க. இப்போ கடலுக்கும் கடலாடிக்கும் உள்ள தொடர்பு தான், அதை விட்டுருவோம். அந்த பாடுபாடு இன்னும் பிற்காலத்துக்கு வந்தால் தமிழில் நாடகம் என்று சொல்லக்கூடிய ஒண்ணு இல்லை, கவிதை நாடகம் இல்லை தமிழ்ல. நாம ஒரு கவிதை நாடகம் சொல்லுங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்லக்கூடியது மனோன்மணியம், மனோன்மணியம் தான்.
அதை விட்டா வேற வழியே இல்லை, வேற மணியே இல்லை நமக்கு. அந்த தமிழிற்கான மனோன்மணியம் என்று சொல்லக்கூடிய கவிதை நாடகத்தை தந்தவர் யார் என்று கேட்டால் கேரள மண்ணிலே பிறந்த சுந்தரம் பிள்ளை. அதுவும் ஒரு முக்கியம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேர நாடு மிக பிற்காலம் வரை தமிழ் தான் அங்க முக்கியமா இருந்திருக்கிறது, தமிழ் மொழி தான் ஒரு முக்கிய மொழியா இருந்திருக்கிறது. நீங்க பிற்காலத்துல வரக்கூடிய சாசனங்கள், கல்வெட்டுகள்னு சொல்லுவோம், செப்பேடுகள் சொல்லுவோம், ஓரைச்சுவடிகள் சொல்றோம், பிரமாணங்கள்னு சொல்றோம், இது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போது இருக்கு டிராவங்கூர் ஆர்கியாலஜிக்கல் சீரியஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, டிஏஎஸ் வால்யூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் அத்தனையும், செப்பேடுகள் அத்தனையும் தமிழ் எழுத்துக்கள்ல தான் இருக்கு. அதனுடைய மொழியும் தமிழ் தான், ஆனா செந்தமிழ் அல்ல, கொஞ்சம் வட்டார வழக்குகள் எல்லாம் அதுல கலந்து இருக்கும். அதுதான் வித்தியாசம். இங்கு வழங்கிய தமிழ் மொழி என்று சற்று வித்தியாசமாக இருந்திருக்கலாம். சில சொற்கள் திரிந்தும் மருவியும் எல்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் பேச்சு வழக்குல திரிந்திரும், கொஞ்சம் மாறி இருக்கும். நாம விழி விழின்னு சொல்றோம், மலையாளத்துல மிழி மிழின்னு சொல்லுவாங்க. நாம மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், அவங்க மீண்டும்னு சொல்லுவாங்க. இப்படி சில கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருந்துக்கிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டு அளவில், நல்ல ஞாபகம், 8ஆம் நூற்றாண்டு, கிபி 8ஆம் நூற்றாண்டு அளவில் வட இந்திய ஆரியர்களுடைய வருகை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. கர்நாடகம் கேரள பகுதிகளில் அவங்க வந்து அதிகமாகவே வந்திருக்கிறார்கள். அவங்க வட இந்திய ஆரியர்களுடைய வருகையின் காரணமாக வடமொழிக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைத்தது. எங்கே என்று கேட்டால் கன்னடம் வழியாக, அந்த கடலோர பகுதி கன்னடம் கேரளம் போன்ற இடங்களில் கேரள பிராமணர்களிடையே பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் இருந்தது. ஆனால் கேரள பிராமணர்களாகிய நம்பூதிரிகளுடைய வரலாறை பார்க்கும் போது, கேரளத்துல பிராமணர்களை நம்பூதிரிகள்னு சொல்றோம், அந்த நம்பூதிரிகளுடைய வரலாறை பார்க்கும்போது எந்த அளவுக்கு வடமொழிக்கும் ஆரியத்திற்கும் கேரளத்திற்கும் முக்கியத்துவம் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இன்னொரு பக்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அதாவது தமிழ்நாட்டிற்கும் கேரளத்திற்கும் இடையிலான தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டது, அந்த தொடர்பு அறுந்து விட்டது. ஒரு காரணம், சோழர்களும் பாண்டியர்களும் அடிக்கடி கேரளத்தின் மீது படையெடுக்க தொடங்கினார். அவங்க அடிக்கடி இங்க படையெடுத்தாங்க, விழிஞம் வழியாக எல்லாம் வந்து கேரளத்தை 100 ஆண்டு போர்னு சொல்ற அளவுல, 100 இயர்ஸ் வார்னு சொல்ற அளவுல எப்பவும் தொந்தரவுதான். அந்த சோழ பாண்டியருடைய படையெடுப்பு ஒரு காரணமா இருந்திருக்கிறது. இங்குள்ள அரசியல் மாற்றங்கள் ஒரு காரணமா இருக்கு. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பிறகு நாடுகள் எல்லாம் துண்டு துண்டாகி விட்டனன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நாடாக இருக்குல்ல, நிறைய நாடுகளாக மாறிவிட்டது என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஒரு படையெடுப்பு, தமிழர்களுடைய படையெடுப்பு, ஆரியர்களுடைய ஆதிக்கம், இங்குள்ள அரசியல் மாற்றங்கள், இது எல்லாமாக சேர்ந்தபோது இங்கு வழங்கிய மொழியிலும் சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. மலைநாட்டு கொடுந்தமிழ் மெல்ல மெல்ல ஆரிய மாயையிலும் மயக்கத்திலும் வீழ்ந்து விட்டது. நான் சொல்றத நீங்க தப்பா நினைச்ச கூடாது. இப்ப கூட நல்ல தமிழ் வார்த்தையை சொன்னா அது அவ்வளவு அழகில்ல, அந்த வடமொழி சம்ஸ்கிருதத்தை சொல்லும் போதுதான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீன்னு சொன்னா என்னையா தேஞ்சு போறது, யாருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மீன், மல்சியம். அதுதான் பால்னு சொன்னா என்ன, யாருக்கும் தெரியாதா, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே பால். அங்க சீரம் அப்படி சொன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும், சீரசாகரம். பால் கடவுள் சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு, இனிமையா இருக்கு, இன்ப தேன் வந்து பாயுது மாதிரி இருக்கு பால் கடவுள்னு சொல்லும் போது. சீரசாகரம், ஹிமசாகரம். இந்த சாகரம்னு உள்ளது எதுக்கு வருது தெரியல, கடவுள்னு சொன்னா என்ன ஆகுறது. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்த தமிழ் சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏட்டுக்குள் ஒதுங்கிவிட்டு வடமொழி ஆரிய சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டுக்குள் வர தொடங்கிவிட்டன. அதுதான் முக்கியமான காரணம். குலசேகர ஆழ்வார் கூட பெருமாள் திருமொழி எழுதிய அழகு தமிழில் ராமனுடைய குழந்தை காலத்தையெல்லாம் தாலாட்டு பாடுகின்ற இல்லையா, சொல்லுது
மறையாக பிறப்பேனே மரமாக பிறப்பேன்லாம் பாடின அவர் முகுந்தமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத நூலையும் எழுதியிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அந்த காலத்தில் தமிழை போல வடமொழியையும் பயின்று கவிதை எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு பிற வடமொழி சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்தியது என்பது தெரிய வருகிறது. இங்கே இதே நேரத்தில் வடமொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, அந்த வடமொழிக்கு சொற்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பக்கம் இலக்கியம் எழுதுகிறாங்க. ஆனா சாதாரண பால சில புலவர்கள் அந்த காலத்தில் மலையாளத்தில் வழங்கிய நல்ல தமிழ் சொற்களை வைத்து எழுதினார்கள். இப்ப கண்ணச்ச பணிக்கர் என்று சொல்லக்கூடியவர் கண்ணச்ச ராமாயணம்னு எழுதியிருக்கிறாரு. அப்படி ராமாயணம் கம்பு எழுதிய ராமாயணம் கம்ப ராமாயணம் என்று அறிவது போல கண்ணச்சன் எழுதிய ராமாயணம் கண்ணச்ச ராமாயணம்னு தெரியுது. அந்த ராமாயணத்தை நாம படிச்சு பார்த்தோம்னா இது தமிழ் தானா, மலையாள எழுத்துக்கள் எழுதிய தமிழ் ராமாயணமான்னு கேட்க தோன்றும். அந்த அளவுக்கு தமிழ் சொற்கள் மிகுதியாக கலந்திருக்கும். ஒரு பக்கம் வடமொழி சொற்களினுடைய ஆதிக்கமும் அதனுடைய ஒரு தாக்கமும், இன்னொரு பக்கம் லோக்கல் மலையாளிஸ் இங்க இருக்கிற சாதாரண மலையாளிஸ் சாதாரண மலையாளத்துல எழுதுறாங்க. நம்ம பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் நான் சொல்றேன், வடமொழி தேவ பாஷைன்னு சொல்லுவாங்க, தமிழ் நீச பாஷைன்னு சொல்லுவாங்க. அதாவது அது தேவ பாஷை, இது நீச பாஷை அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க. கடவுள் தான் நமக்கு எல்லாம் தருவார் தவிர நாம கடவுளுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அது போல சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றையும் பிற மொழிகளுக்கு தருமே தவிர பிற மொழிகள் சமஸ்கிருதத்துக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஆனா இப்படி இருந்திருக்கு, ஒரு 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 எண்ணம் இருந்திருக்கு, வடமொழி தேவ பாஷை தமிழ் நீச பாஷை என்று பிரச்சாரம் ஏற்பட்டது ஒரு காலகட்டத்தில், தமிழகத்திலையும் ஏற்பட்டது. அந்த ஒரு பிரச்சாரம் மலைநாட்டிலும் பரவியது, கேரளத்திலையும் பரவியது. வடமொழி தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டியது, மலைநாட்டு மக்களின் பேச்சு மொழியாக அது ஒதுங்கி கொண்டது. இங்கே இருக்கிற தமிழ் மலையாளம் கலந்தது பேச்சு மொழியாக மாறிக்கொண்டது. அன்றைய மலைநாட்டு தமிழை சமஸ்கிருதம் விழுங்கி விட்டதுன்னு சொல்லலாம். அன்றைக்கு இருந்த மலைநாட்டு தமிழ் கொஞ்சம் வித்தியாசமான தமிழ், அந்த தமிழை அப்படியே சமஸ்கிருதம் விழுங்கி விட்டது என்று சொல்லலாம். ஒரு பக்கம் தூய வடமொழி இலக்கியங்கள் எழுந்தன, இன்னொரு பக்கம் குறைந்த அளவு வடமொழி சொற்களை கொண்ட மலையாள இலக்கியங்கள் எழுந்தன. ஆனால் அந்த மலையாள மணிப்பிரவாள நடைதான், நான் முதல்ல சொன்ன அந்த மணிப்பிரவாள நடைதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப், அது வந்து விரிவடைந்து ஒரு புதிய மொழியாக உருவெடுத்தது. அதுதான் மலையாள மொழியாக பிற்காலத்தில் பரிணமித்தது. இந்த பரிணமித்தது நல்ல தமிழ் சொல் அல்ல, நானும் மலைநாட்டு மலையாள நாட்டில் குடியிருப்புடையேன். சுந்தரம்பிழன் சொல்றது மாதிரி நானும் மலையாள நாட்டில் குடியிருப்புடையேன். எந்த அளவுக்கு செந்தமிழன் என்று சொல்லி கொண்டாலும் கூட என்னை அறியாமலேயே நிறைய சொற்கள் சொல்ல போனா வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும், வார்த்தை தமிழ் சொல் அல்ல. செந்தமிழ் நாட்டில் தூக்கி எறியப்பட்ட மணிப்பிரவாளம் கொடுந்தமிழ் நாடாகிய கேரளத்தில் வேர் பிடித்தது. மணிப்பிரவாள இலக்கியங்கள் பல தோன்றின, மலையாள இலக்கியங்கள் தோன்றி 800 ஆண்டுகள் தான் ஆகிறது, தமிழ் இலக்கியங்கள் தோன்றி 3000 ஆண்டு என்று சொல்கிறோம். கிபி 12வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் மலையாள இலக்கியங்கள் தோன்றின. அவ்வாறு தோன்றிய முதல் இலக்கியங்களோ எல்லாமே மணிப்பிரவாள நடையில் அமைந்தவை. வடமொழியை நான் சொல்றது மாதிரி வடமொழி மலையாள நாட்டில் தாக்கம் செலுத்தி இங்குள்ள மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்திய போது இங்கே ஒரு இலக்கண நூல் தோன்றியது, மலையாளத்தில் தோன்றிய முதல் இலக்கண நூல். அந்த நூல் தான் லீலா திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எழுதினவர் யாரு, எந்த காலகட்டத்தில் எழுதினாங்கன்னு தெரியல. ஆனால் 12வது நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மலையாள மொழியில் எழுந்த முதல் இலக்கண நூல், அதாவது லீலா திலகம். இன்னொன்றே இங்க சொல்லணும், அந்த லீலா திலகம் அன்றைக்கு இருந்த மலைநாட்டு தமிழுக்கோ மலையாளத்துக்கோ எழுந்த இலக்கணம் அல்ல, வடமொழியும் தமிழும் சேர்ந்து எழுதக்கூடிய மணிப்பிரவாள நடக்கி
எழுதப்பட்ட இலக்கணம். நம்ம வீர சோழியெல்லாம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இலக்கண நூல். அதுல வடமொழிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர மலையாளத்துக்கல்ல. வடமொழி எப்படி எழுதலாம் அப்படின்னு இந்த லீலா திலகம் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டாலும் கூட 18ஆம் நூற்றாண்டுலதான் அச்சேறி இருக்கு. அதுதான் ஒரு முக்கியம். யாரும் அதை ஒண்ணு பயன்படுத்தல லீலா திலகத்தை. நீங்க ஒண்ணு நாம கவனிக்கணும், மலைநாட்டில் நிலை பெற்றிருந்த தமிழ் அது செந்தமிழ் நாட்டிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. நீங்க குமரி மாவட்ட தமிழுக்கும் சென்னை மதுரை தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வட்டார வழக்கு அந்த மலைநாட்டுல வழங்கி இருந்த தமிழ் செந்தமிழ் நாட்டிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கிறது. அதற்கு கூட சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கமும் வந்து மணிப்பிரவாள நடையும் வந்து போது இது மெல்ல மெல்ல தமிழினுடைய இயல்பை இழந்துவிட்டு வடமொழியினுடைய பண்பாட்டை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய மொழியாக உருவாகி அதுதான் மலையாளம். ஆனா ஒண்ணு நாம கவனிக்கணும், மலையாள சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் விழுந்தாலும் கூட மலையாள மொழியின் இலக்கணம் அடிப்படை இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை போல உள்ளதுதான். அவன் வந்தான் அவன் வந்தோன்னு சொல்லுவாங்களே தவிர அவ்வளவுதான். அந்த அடிப்படை இலக்கணம் தொல்காப்பியர் நன்னூல் இலக்கணம் தான், வடமொழி இலக்கணம் அல்ல, சமஸ்கிருத கிராமர் இது அல்ல, இது தமிழ் இலக்கணம் மலையாள இலக்கணம். இலக்கணப்படி அது மலையாளம் தமிழோடு ஒத்திருக்கிறது. சொற்களில் நிறைய கலப்பு வந்துவிட்டது. அதுதான் ஒரு முக்கியமான செய்தி. மலைநாட்டு மொழிக்கு மலையாளம் என்ற பெயர் உண்டானது மிகவும் பிற்காலத்துல தான், ரொம்ப பிற்காலத்தான் மலையாளம்னு பெயரே வந்திருக்கிறது. மலையாண்மான்னு சொல்லுவாங்க, மலையாய்மான்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு செந்தமிழினுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு வடமொழியின் முதல்ல செந்தமிழின் ஆதிக்கத்தில் இருந்தது, பிறகு வடமொழியின் ஆதிக்கத்திற்கு வந்தது. இங்க ஒரு முக்கியமான கருத்தை நாம நினைக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் இந்த பியூரிபிகேஷன் சொல்லுவோம், பியூரிபிகேஷன் தமிழ் காலம் செல்ல செல்ல பிறமொழி சொற்களை எல்லாம் நீக்கி 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 அது தூய்மைப்படுத்தி கொண்டு செந்தமிழாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மலையாளம் தன்னுடைய அந்த இழந்து கொண்டு பிறமொழி சொற்களை எல்லாம் வாங்கி சேர்த்து சேர்த்து அதிகம் கலப்படத்திற்கு உள்ளாகிவிட்டது. அதுதான் ஒரு வித்தியாசம். இன்னைக்கு நேற்றைக்கு சொல்லலாம், நேற்றைன்னு கூட நான் சொல்லலாம், அவங்க சொல்றாங்க நாம பிறமொழி சொற்களை அப்படியே எடுத்துக்கொள்வது தவறு இல்லை, நம்முடைய அகராதிகள் ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய பக்கங்கள் அதிகரித்து கொண்டே போகணும். அப்ப நான் சொன்னேன், நீங்க கடன் வாங்கி பேங்க் டெபாசிட் அதிகப்படுத்தாதீங்க. கடன் வாங்கி பேங்க் டெபாசிட் அதிகப்படுத்தாங்க, உங்க சொந்த உழைப்பால் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு டெபாசிட் பண்ணுங்க, டிக்ஷனரியில சொல் டெபாசிட்ட பண்ணுங்க. கேரள முதல்வர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, கொதிக்கிறத வந்து நீங்கெல்லாம் துயாங்கம் துயாங்கம்னு சொல்றீங்களே, பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஆங்கிலத்துல பாயிலிங் பாயிண்ட் சொல்றதுக்கு நீங்க மலையாளத்துல எல்லாரும் துயாங்கம் துயாங்கம்னு சொல்றீங்களே, கொதிநிலைன்னு சொன்னா என்ன கெட்டு போகுதுன்னு கேட்டார். தமிழ்ல கொதிநிலை என்ன அழகான சொல். தமிழர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு எண்ணம் உண்டு, எந்த ஒரு சொல் கிடைத்தாலும் உடனடியாக அதை செந்தமிழ் சொல்லாக மாற்றி விடுகிறார்கள். இன்றைக்கு செயலி புலனம் அது இதுன்னு எது வரட்டும் அடுத்த நாளே மாற்றி விட்டு ஒரு தமிழ் சொல்லை கண்டுபிடித்து விடுகிறார். ஆனா மலையாளிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்படியே எடுத்துக்கொள்கிறாங்க. இதுக்கு போய் நேரத்தை செலவழிக்கணுமா? அவ நான் கூட சில இடங்கள்ல பேசும்போது சொல்லுவேன், கன்சியூமர் கல்ச்சர் கொஞ்சம் அதிகம் கேரளத்துல. நுகர்வோர் கலாச்சாரம், நுகர்வோர் கலாச்சாரம்னா உழைத்து பொருட்களை உற்பத்தி செய்து சாப்பிடக்கூடிய நிலையிலிருந்து மாறி எதையும் வாங்கி சாப்பிடலாமே என்று சொல்லக்கூடிய நிலை. ஆனால் தமிழர்கள் கொஞ்சம் உழைப்பாளிகள், நமக்கு தேவையான அரிசியை நாம பயிரிடணும், நமக்கு தேவையான காய்கறியை நாம பயிரிடணும். இவன் சொல்றான், எதுக்கையா இதை கண்டுபிடிக்கிற, அங்கிருந்து லாரி கணக்கா வரவழைச்சு வாங்கி சாப்பிட்டா போறாதா? நான் கேட்டேன், இந்த ஒரு மலநிலை மொழிக்கும் வேண்டுமா? இந்த வாங்கி சாப்பிடுற இந்த கன்சியூமர் கல்ச்சர் இருக்க, இது மொழிக்கும் வேண்டுமா? நீங்க கண்டுபிடிங்க சில சொற்களை, அந்த சொற்களால் நீங்க வந்து
உங்களுடைய அகராதியப்படுத்துங்கள் இல்லையா. நாம தமிழ் மொழி நிறைய சொற்களை கடன் வாங்கி இருக்கிறது பிற மொழிகள் இருந்து. இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை தீர்த்து கொண்டு வருகிறோம். நமக்கான சொற்களை உருவாக்கி கொண்டு கடனை தீர்த்து கொண்டு வருகிறோம். அவங்க கடனை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை கொஞ்ச நாள் கழிஞ்சா எழுதி தள்ளிடுவாங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கையோ என்னமோ தெரியல அவங்க அப்படி போல. எல்லாத்துக்கும் ஆங்கிலம் சொல்லு. நான் வந்து விளையாட்டுக்காக கேட்டேன், மலையாளத்துக்கு சர்க்கார் உண்டோ, சர்க்கார்னா அரசு, மலையாளத்துக்கு சர்க்கார் உண்டோன்னு கேட்டேன். ஏன் சார் அப்படி கேக்குறீங்கன்னு, கவர்மெண்ட்னு சொல்லக்கூடியது நாங்க அரசுன்னு சொல்றோம், நீங்க மலையாளத்துல என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா மலையாள சொல் இல்ல, மலையாள சர்க்கார் மலையாள சொல் அல்ல, அது ஏதோ அரபியோ பாலியோ என்னவோ என்னவோ ஏதோ ஒரு மொழி சொல்லு. சர்க்கார் தமிழ் இல்ல, உருதுவோ ஏதா இருக்கலாம். அப்ப இவ்வளவு நாளும் மலையாளத்துக்கு சர்க்காரே இல்லை. இன்றைக்கும் கலண்டர்ல பார்த்தா கேரள சர்க்கார்னு தான் எழுதுறாங்க, சர்க்கார் உடம்பின்னு தான் எழுதுறாங்க. நாம மாத்திட்டோம். நான் குறை சொல்றதா நினைச்சுக்காதீங்க, குறை இல்ல, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க எங்க யாரு, எங்களை போன்ற மலைநாட்டு தமிழர்கள். அந்த கவனக்குறைவால எழுந்த ஒரு மொழி மலையாளம். அது வடமொழி ஆதிக்கத்திற்கு உட்பட்டு அதிகமாக சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆகி கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இனி நான் முதல்ல சொன்னது மாதிரி இப்போ அவங்க சொல்றாங்க எங்க மலையாளம் என்று சொல்லக்கூடியதான் சரியான மலையாளம், நல்ல தமிழ். நானும் கூட நிறைய இந்த ஃபேஸ்புக்கில் போடுறேன் தமிழ் மலையாள சொற்களை பத்தி, நிறைய தமிழ் சொற்கள், துன்னல், தாழ்வரா, ஓர்த்தல், இது மாதிரி நிறைய சொற்களை பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் சொற்கள், சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சொல் வந்து மலையாளத்துல இருக்கு, இன்றைக்கு பேச்சு வழக்கில் இருக்கு, ஆனா தமிழ்ல அதை காண முடியல. இப்ப நான் வந்து சொல்றேன் வெல்லுவிழின்னு ஒரு தமிழ், ஒரே ஒரு சொல்ல மட்டும் சொல்லிக்கிறேன். வெல்லுவிழி தமிழ்ல அறைகூவல் அல்லது சவால்னு அர்த்தம். சேலஞ்ச், சேலஞ்சுன்னு சொல்லக்கூடியத அவங்க வெல்லுவிழின்னு சொல்றாங்க. நாம தமிழ்ல அறைகூவல் அல்லது நாம என்ன சொல்றோம், அதை ஒரு ஒரு சவால்னு சொல்றோம். என்ன சவால் இது, எங்கிருந்து வந்தது? வெல்லுவிழி எவ்வளவு அழகான தமிழ் சொல். வெல்லுவிழி, வெல்லுதல், யார் வெல்வான்னு பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்றதானே. விழி என்றால் அழைத்தல், விழி என்றால் அழைத்தல், தொல்காப்பியர் சொல்லலையா இல்லையா? அதாவது வேற்றுமைதானே ஏழன மொழிவ விழி கொள்வதன் கண் விழியோடு எட்ட. வேற்றுமை ஏழுன்னு சொல்லுவாங்க, விழிக்கிற போது சொல்லக்கூடிய அந்த பூமை வேற்றுமை வரும்போது விழியோடு எட்ட, சங்க இலக்கியத்துல விழி வருகிறது. யார் வெல்வார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய விழிதானே வெல்லு விழி. அதை விட்டுட்டு நாம சவாலுக்கு பின்னால நாமளும் ஓடுறோம். இவ்வளவு தூரம் தமிழை பெருமையா பேசிட்டு போது குறை சொல்றான்னு நினைச்சுக்காங்க. தாழ்வரை, தாழ் என்றால் அடிப்பக்கம்னு அர்த்தம், வரை என்றால் மலை, இவ்வளவு அழகான சொல் வரை. தாழ்வரை என்றால் மலையின் அடிவாரம். மலையாளத்தில் உள்ளவங்க தேவதார பூத்து என் மனசின் தாழ்வரையில், அழகான ஒரு பாட்டு. தாழ்வரை எப்போதும் சொல்ல, புல்வா தாழ்வரை, லடாக்கு தாழ்வரைன்னு எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போதும் இன்னைக்கும் வருது. ஆனா தமிழன், தமிழர்கள் என்ன செய்தாங்க, தாழ்வரைய கொண்டு தள்ளிட்டு பள்ளத்தாக்குக்கு போயிட்டாங்க, பள்ளத்தாக்கு. அப்ப எங்கிட்ட பள்ளம் சரி பரவாயில்ல, மலையினுடைய பள்ளம், ஒருவேளை அங்க அடிக்கடி இந்த தாக்குதல் நடைபெறுகிறதுனால பள்ளத்தாக்குன்னு சொன்னாங்களோ அப்படின்னு நான் ஒரு சும்மா விளையாட்டு சொன்னேன். எவ்வளவு அழகான சொல் பள்ளத்தாக்கு, தாழ்வரை, அதை விட்டுட்டு பள்ளத்தாக்கு. வெல்லுவிழி எவ்வளவு அழகாக இருக்கிறது, கோர்விழி மழை சொல்றாங்க, கல்யாண விழி கல்யாணத்துக்கு கூப்பிட சொல்றாங்க, நிலவிழி அவங்க சொல்றாங்க, அதே மாதிரி புலவெளி அவங்க சொல்றாங்க இல்லையா. இது இப்படி நிறைய எத்தனையோ விழிகள் இருக்கு. நாம விழிய விட்டுட்டோம், வெள்ளத்தை விட்டுட்டோம். அப்ப என்ன சொல்றோன்னு கேட்டா, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, பழைய தமிழ் இலக்கியங்கள்லையும் பழந்தமிழ்லையும் இருந்த கொஞ்சம் சொற்கள் மலையாளம் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அவங்க வடமொழி சொற்களுக்கு பின்னால ஓடி எல்லாம் செய்தாலும் கூட ஓரளவுக்கு பழைய சொற்களை வச்சிருக்கிறாங்க, தமிழர்கள் இழந்து விட்டோம். இந்த ஓரளவு சொற்களை வைத்து கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மலையாளம்தான் புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் உடைய கூறுகளை
இன்றைக்கும் பாதுகாத்து வருகிறது அப்படின்னு ஒரு கன்செப்டுக்கு வர்றாங்க. ஒரு 10-50 சொற்களை வைத்துக்கொண்டு இந்த சொற்கள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கின்றன, தொல்காப்பியத்தில் இருக்கின்றன, அதுக்கு முந்தி இருக்கின்றன. அப்படியானால் அந்த 10-50 சொற்களையும் நாங்கள் இன்றைக்கும் பாதுகாக்கிறோம், உங்க தமிழ்ல இருக்கிறதா? இல்லையே. அப்படியானால் புரோட்டோ டிரவிடியன் என்று சொல்லக்கூடிய மூல திராவிட மொழி நாங்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழினுடைய மகள் மலையாளம் என்று சொல்லத நீங்க விடுங்க. சரி, அப்ப நாம கொஞ்சம் நாமளும் இறங்கி வந்தோம். சரிப்பா, தமிழ் அக்கான்னு சொல்லி நீ மலையாளத்தை தங்கைன்னு சொல்லிக்கிற அதை ஏத்துக்கிறியா? நிறைய பேர் ஏத்துட்டாங்க. ஆனால் மகாகவி உள்ளூர் பரமேஸ்வர ஐயர் கொஞ்சம் வித்தியாசமான கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பிராமணர் தான், அவர் தமிழர் தான். அவரு சொல்றாரு, அவங்க நான் சொல்லலாமோன்னு தெரியல, இருந்தாலும் சொல்ற நமக்குள்ளதானே. அவர் சொல்றாரு, தமிழை மலையாளத்தின் தாய் என்று சொல்லாதீங்க, இல்லது தமிழ் தமிழினுடைய மகள் தான் மலையாளம் என்று சொல்லாதீங்க. ஒருவேளை தாய் மகள் உறவை சொல்லணும்னு உங்களுக்கு தோன்றியதானால் மலையாளத்தின் மகளாக தமிழை சொல்லுங்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதிய கேரள சாகித்ய சரித்திரம், மலையாள இலக்கிய வரலாறு என்று மிக பிரம்மாண்டமான தொகுதிகள். என்னை கேட்டால் உள்ளூர் முப்பெரும் கவிஞர்கள் இருந்தாங்க மலையாளத்திலையும், ஆசான், குமாரன் ஆசான், வள்ளத்தோள், அப்புறம் வந்து உள்ளூர் பரமேஸ்வர ஐயர். இந்த மூன்று பேரும் முப்பெரும் கவிஞர்கள், பாரதி, கவிமணி, பாரதிதாஸ் சொல்றது மாதிரி. இந்த மூன்று பேரும் கவிஞர்களில் ஒருவர் தான் உள்ளூர் பரமேஸ்வரய்யர். இன்னொரு காலத்தில் உள்ளூர் பரமேஸ்வரய்யருடைய கவிதைகள் மறக்கப்பட்டாலும் அவர் எழுதி வெளியிட்ட மலையாள இலக்கிய வரலாறு காலத்தை கடந்து நிற்கும் ஆற்றல் வாய்ந்தவை, பெரிய தொகுதிகள். அந்த தொகுதியில முதல் தொகுதியில் அவர் எழுதுறாரு, மலையாளத்தை தமிழின் மகள் என்று சொல்லாதீர்கள், அப்படி தாய் சேய் உறவு சொல்ல வேண்டுமானால் மலையாளத்தின் மகளாக தமிழை சொல்லுங்கள். அதற்கு இதோ சில எடுத்துக்காட்டுகள் என்று நான் முதல்ல சொன்ன கொஞ்சம் வார்த்தைகளை சொல்றாங்க. எது எப்படியோ பெரியோர்களே, மலையாளம் அது தோன்றிய காலத்தில் இருந்த நிலையிலிருந்து மாறி காலம் செல்ல செல்ல சமஸ்கிருதத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு காலத்தில் இந்த மலையாளம் மண் தமிழினுடைய மண்ணாகத்தான் இருந்திருக்கிறது, தமிழ்தான் எங்களுடைய மொழியாக இருந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழ் தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு பியூரிஃபிகேஷனுக்கு செய்து கொண்டது. ஆனால் மலையாளம் செம்மைப்படுத்தவில்லை, மாறாக வடமொழி சொற்களை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவ்வாறு தமிழிலிருந்து தமிழும் வடமொழியும் கலந்த ஒரு மணிப்பிரவாளம் தோன்றி அந்த மணிப்பிரவாளத்திலிருந்து தமிழினுடைய அந்த பெர்சன்டேஜ் குறைந்து சமஸ்கிருதோடைய பெர்சன்டேஜ் அந்த விகிதாச்சாரம் அதிகமாகி மலையாளம் இன்னொரு மொழியாக மாறிவிட்டது. இன்னும் ஒரு 100 ஆண்டு கழிந்தால் இப்போது இருக்கிற ஒரு 30 விழுக்காடு தமிழ் சொற்கள் கூட மலையாளத்தில் இருக்குமோ என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் தமிழில் இருக்கிற வடமொழி சொற்கள் இப்போது ஒரு 20 விழுக்காடு இருக்கிறது என்றால் அது 10 விழுக்காடாக குறையும் என்பதிலும் சந்தேகம் இல்லை. எல்லா மொழிகளும் நான் கடைசியாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், எந்த மொழியையும் நாம வந்து குற்றம் சொல்வதற்கில்லை. பாரதியார்ட்ட நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாரதியார்ட்ட ஒரு பாரதியாருக்கும் அவருடைய ஒரு மாணவனுக்கும், பிஏ படித்த ஒரு மாணவனுக்கும் ஒரு உரையாடல் நடப்பது மாதிரி அவர் கற்பனையில் எழுதியிருக்கிறாரு. அந்த பையன் சொல்றான், ரொம்ப விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு, அறிவியல் வளர்ந்தாச்சு, தமிழ்ல ஒரு மண்ணும் இல்லை, என்னையா இருக்குது அப்படின்னு. அப்படி அப்படி இல்லப்பா, எல்லாம் நிறைய இருக்கு. சரி, உங்க தமிழ் மொழியில அங்கவஸ்திரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? பாரதியார் சொல்றாரு, கோவணம் கூட கெட்டாத ஒரு மக்களிடம் போய் அங்கவஸ்திரத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா எப்படியா சொல்லுவாங்க.
முதல்ல நீங்க அத அந்த அங்க வஸ்திரத்தையும் கோவணத்தை எல்லாம் கொடுங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சா அது அதுக்கு அவங்க ஒரு பெயரை கண்டுபிடித்து சொல்வார்கள். இப்போ கம்ப்யூட்டர் நமக்கு தந்த பிறகு கம்ப்யூட்டரையும் மவுசையும் இன்டர்நெட்டையும் வெப்பையும் தானே தந்தாங்க, இதுக்கான தமிழ ஒண்ணும் தரலையே. அத நாம ஒரு பொருள் கிடைத்து விட்டால் அந்த பொருளுக்கு நாம ஒரு பெயரை கண்டுபிடித்து விடுவோம். பாரதியார் ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, கோமணம் கூட கட்டாதவங்கிட்ட போய் நீ அங்கவஸ்திரத்துக்கு பேரை கேட்ட அவன் எப்படி சொல்லுவாயா, முதல்ல கூடு பொருளை அறிமுகப்படுத்து, கொஞ்ச நாட்களில் பெயரை கண்டுபிடித்து தருவான். அது தமிழ் மொழியினுடைய சிறப்பு. இங்கே பொருளையும் கொடுத்து பெயரையும் கொடுத்தா அப்படியே வச்சுப்பாங்க. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், எந்த மொழியாக இருந்தாலும் எந்த நாட்டில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் சொந்த மொழியை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த மொழியை பேசினாலும் சொந்த மொழியை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நாம வந்து குழந்தைகளை நம்ம தாய்மொழியில தான் படிப்பிக்கணும்னு நான் சொல்லல, எந்த மொழியில வேணாலும் கல்வி கற்றுக் கொடுங்க, ஆனால் தாய்மொழியிலும் அவர்கள் பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுங்கள் தனிமையாக இருந்தால். ஏனென்றால் ஒரு மொழியினுடைய இழப்பு, ஒரு மொழி தான் நம்ம அடையாளம். நமக்கு பல அடையாளங்கள் இருக்கலாம், எந்த நாட்டுல வாழ்ந்தால் நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கலாம். பொங்கலை கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாட ஒரு அடையாளம், பட்டு சேலை கட்டுறோம் ஒரு அடையாளம், நெற்றியில பொட்டு வைக்கிறோம் ஒரு அடையாளம். இதற்கு எல்லாம் விட பெருமையான முக்கியமான ஒரு அடையாளம் எது என்று கேட்டால் நாம் பேசுகின்ற மொழிதான். அதனால் நாம் நம் மொழியை இழந்து விட்டால் நம் அடையாளத்தை இழந்தவர்களாகி விடுவோம். நாம் நம் அடையாளத்தை இழந்து விட்டால் நம்முடைய இருப்பிடத்தை, நம்முடைய தோற்றத்தையே நாம் மறந்து விட்டவர்களாம், ஒரு இனத்தையே இழந்தவர்களாகி விடுவோம். அந்த நிலையில் மீண்டும் சொல்கிறேன், எந்த மொழியானாலும் சொந்த மொழியையும் படிப்போம், நம்முடைய மொழியை பாதுகாப்போம் என்று சொல்லி கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டால் மன்னிக்க வேண்டும் என்று கூறி எனக்கு ஒரு வாய்ப்படுத்த அந்த குவிகம் அமைப்பிற்கு மீண்டும் என்னுடைய சார்பிலும் தமிழ் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மிக 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 அருமையான ஒரு நிகழ்வு சார். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நமது மனதில் காதில் பட்டு அப்படியே மனதுக்குள் போய் அப்படியே ஆழமாக தேய்த்திருக்கு. நிச்சயமாக தமிழ் மொழி மேல உள்ள கற்று காதல் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த உரை அப்படியே காதில் தேன் வந்து பாய்வதை போல இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக மிக இல்லை. நீங்கள் நிறைய எண்ணங்களை கொடுத்திருக்கிறீர்கள், நிறைய கருத்துக்களை நீங்கள் மனதில் விதைத்திருக்கிறீர்கள். இந்த அத்தனை கருத்துக்களும் எங்களிடம் இருந்து சின்ன சின்ன செடிகளாக நாற்றுகளாக மலரும். நாம் நிச்சயமாக இது ஒன்றை பற்றியும் ஒவ்வொரு நீங்கள் சொன்ன ஒரு 20-30 மேற்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக ஒரு குழுவாக அமைத்து ஒவ்வொருவரும் அதை ஆலோசித்து இதையே இப்படி செய்ய வேண்டும், இதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று எண்ணங்கள் எங்கள் மனதில் தோன்றுகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு உரையை அளித்திருக்கிறீர்கள் நயனார் அவர்களே. உங்களுக்கு எங்கள் அனைவரும் சார்பாகவும் குவியத்தின் சார்பாகவும் ரொம்ப மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். உங்களுடைய புத்தகங்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் நம்ம கிருபானந்தனுக்கு அனுப்புங்கள், நாங்கள் புத்தகங்களை வாங்கி படித்து இன்னும் எங்கள் கருத்துக்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். மிகவும் நன்றி. இன்று ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு உரை நிகழ்வு அமைந்தது. வந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற மக்கள் அனைவருமே இது ஒரு வித்தியாசமான குவியத்தின் நிகழ்வாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அதற்காக அவர்கள் அனைவருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த வாரம் நமது நண்பர் விக்ரமன் கண்ணன் அவர் இந்த நிகழ்விற்கும் வந்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் விக்ரமன் அவரது மிகவும் போற்றப்பட்ட ஒரு எழுத்தாளர், அமுதசுரபியின் ஆசிரியராக பல காலம் இருந்து கோலோச்சியவர். அப்படிப்பட்டவருடைய விவரங்களை பற்றி நாம் கேட்டிருப்பதற்காக அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டும். அத்துடன் ஒரு நமது குவிகம் பதிப்பகத்தின் சார்பாக வெளிவந்த நாடகங்கள் என்ற ஒரு புத்தகம் நானு அவர்கள் எழுதியது, அதை பற்றிய விமர்சனம் சிறகு ரவி அவர்கள் செய்ய காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வாரம் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஆரம்பித்து விட்டோம் ஒரு மலையாளத்திற்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு பாலத்தை. அடுத்த பாலம் தமிழுக்கும் தெலுங்குக்கும் தமிழுக்கும் கன்னடத்திற்கும் தெரிந்து கொள்வோம். பிறகு நாம் வடமொழிக்கும் இந்துக்கும் வருவோம். நிறைய மொழிகள், நிறைய விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.